இதில் வெஸ்டனாக இருக்கிறவங்கள விடுங்க, பள்ளியோடு இருக்கிற பாப்பமாருக்கு நான் சொல்கிறேன், மார்க்கம் இல்லாதவங்களோட கதையை விடுங்க, மார்க்கத்தோடு இருக்கிற பாப்பமார், வாப்பமார் ஹாஜியார், வாப்பமார் மௌலவி, வாப்பமார் அமீர் ஷாப், வாப்பமார் ஊர் தலைவர், வாப்பமார் சங்க தலைவர்கள், இப்படி பள்ளியோடு இருக்கிற வாப்பமார் இருக்கிறாங்களே, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கு அநேகமான பொம்பளை புள்ளைகள் ப்ரோஃபைல் பொம்பளை புள்ளையோட ஃபோட்டோ போடுது, போடுதா இல்லையா? எப்படி போடுற தெரியுமா? உங்களுடைய ஏரியாவில் குரங்கு வாரா ஹாஜி? அந்திக்கு ஒரு சீசனுக்கு குரங்கு வரும் தானே, அந்திக்கு குரங்கு வரும், ஒரு 15-20-30 குரங்கு அப்படியே பேருக்கு வரும், வந்தால் ஒரே மரத்தில் அந்த ஒரு பக்கத்து ஏரியா எல்லா மரத்துலேயும் ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு ஸ்டைலுக்கு உட்காந்து கொண்டிருக்கும். நாங்கள் பேசி பார்த்தா மோத்தை பார்க்காது, ஒவ்வொன்று அகலை பார்த்துக்கணும், கவனிச்சிக்கலாம். இதே போல தான் சில ஸ்டேட்டஸில் குமர் புள்ளை, அதில் இஜா போடுறவர்கள், ஷோல்ரேக் பண்ணுறவள், பரதா போடுறவள், ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபேஸ் கவர் பண்ணுற புள்ளையில் இருந்தாள், ப்ரோஃபைலில் ஃபோட்டோ போட்டிக்கிற தெரியுமா, அவன் மோத்தை காட்டுற இல்லையாமே, மோத்தை அங்கே திருப்பி கொண்டு ஒரு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வருதா இல்லையா, ஸ்டேட்டஸில் ப்ரோஃபைலில் அங்கே திரும்பி கொண்டு இப்படி ஒரு ஃபோட்டோ, இங்கெல்லாம் திரும்பி கொண்டு அப்படி ஒரு ஃபோட்டோ, மரத்தில் இருக்கிற குரங்கு மாதிரி ஒன்று, சில வெக்க கிட்ட மாப்பிள்ள மாதிரி உட்காந்து கொண்டு அவர் அப்படி உட்காந்து பொண்டாட்டி பக்கத்தில் தோளில் கையை போட்டுக்கொண்டு பொண்டாட்டியோட மோத்துக்கு மட்டும் ஒரு பொம்மை ஃபோட்டோவை போட்டு வச்சுக்கிறேன், ஏன்னா பொண்டாட்டியை மோமை காட்ட மாட்டேன், அப்போ மற்ற பொடி பார்சல் நான் பஞ்சகாவத்திலேருந்து கொண்டாந்து தான், ஏன் மோத்தை காட்டுறில்ல? ஆட்கள் பார்த்தா என்னமோ நினைப்பாங்க, அப்போ மோத்தை திருப்பிட்டு குரங்குமாய் மத்தெல்லாம் காட்டுறீங்களே, ஆட்களுக்கு விளங்காதானே, அடி அல்லாஹ் பார்க்குறானே, இதுதான் தக்குவான்றது. இது கவலைக்குரிய விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஃபேஸ் கவர் பண்ற புள்ளே மோமூடி அவளும் வாட்ஸ்அப்புக்கு போட்டோ கொடுத்துக்கிறார், அங்கள பார்த்துக்கொண்டு ஆத்தை பார்த்துக்கொண்டு கிணத்தை பார்த்துக்கொண்டு மலையை பார்த்துக்கொண்டு மனநோயாளிகள் மாதிரி, அங்குள்ள இருக்கிற பைத்தியங்களுக்கு ஒன்று அகலை திரும்பி தலையை சொரிஞ்சு கொண்டு இருக்கும், இஞ்சலை திரும்பி இடுப்பை தொறிஞ்சு சொரிஞ்சு கொண்டிருக்கும், மூத்த பார்க்க வெக்கம் மாதிரி, இது மாதிரி சில லூசுகள் பொம்பளை இல்லை போட்டோ, அடி அல்லாஹ் பார்க்கிறானே நீ தான் என்று, அல்லாஹ்க்கு தெரியாதா? மோத்த மூடினா தொலைஞ்சு மூடி மூடிக்கொண்டு வீட்டில் இருங்களே, மோத்த மூடிட்டு என்ன மண்ணம் கட்டி ஒரு ப்ரோஃபைல் வீட்டில் அம்மிக்கல் வச்சமே அந்த மூலையில் இந்த மூலையில் நசீபா, ஏ இல்லை எங்கட மோம் விளங்குற இல்லை தானே, மோம் விளங்குற இல்லை, ஏ மோத்த காட்டி எடுங்களே, சி மோத்த காட்டினா ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிஜாப் போடுற குட்டி, நான் ஃபருதா போடுற புள்ள, நான் ஃபேஸ் கவர் பண்ணுற புள்ள, ஃபேஸ் கவர் பண்ணுற புள்ள இந்த வேலை செய்கிறேன், இதை நடக்குதா இல்லையா? இதுதான் தக்குவான்றது. அல்லாஹ் பார்க்கறானே, ஒரு பொம்பளையோட மோத்த மட்டும் காட்டுறது ஹராம் என்று இல்ல, ஜமீஉ பதனிஹா முழு உடத்து உடம்பையும் காட்டுறது ஹராம் தான், அவுரத் என்ன, எங்கட ஸ்கின் மேல் தோல் விளங்குறது மட்டும் இல்ல அவுரத், எங்கட உறுப்பு விளங்க கூடாது, உறுப்புட கலர் விளங்கப்படாது, உறுப்புட ஷேப்பும் விளங்கப்படாது, இதுதான் அவுரத்.